முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தாங்கள் வழிபடுத்துறாங்கல்ல வர பைசாவை நாங்களே செலவு பண்ணிக்கிறோம். ஆனா கோயில்ல வர பைசா மட்டும் உங்களுக்கு செலவு போட சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இது? இப்படி நசமா அப்படி இருக்குதா? நசமா இப்படி இருக்குதான்னு கேட்டேன். ஏங்க அப்படித்தானே இருக்கு? இல்ல, அதாவது அதாவது மூணு மதத்துக்கும் அந்த வெள்ளக்காரங்காலத்தில் பேசுகிறாங்க. முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலத்தை வந்து யாருக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி நாங்கள் பார்க்கல. இல்லை அது சொல்லல. முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலம்னா பள்ளிவாசை, மதரசா, தர்கா இதுகளெல்லாம் முஸ்லீம் வழிபாட்டு தலம்னு வச்சுருக்கிறாங்க. அதனுடைய சொத்துக்கள்லாம் இருக்கும் பொழுது அதை நிர்வகிப்பதற்காக வேண்டி வக்ஃபு போர்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் அரசாங்கம் இதில் எடுக்க தேவையே இல்லை. இருந்தாலும் வக்ஃபு போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்து இந்தியா முழுவதும் எல்லாமே இது ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் இதனுடைய கணக்கு அவனுக்கு நாங்கள் காட்டணும். நீங்கள் ஊரில் உள்ள மக்களே சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை கட்டினாலும் சரி தான், அது வக்ஃபு போர்டுக்கில் போயிடும். வக்ஃபு போர்டில் தலையிடுவாங்க. பிரச்சனை வரும்னா உங்கள்கிட்ட வரி கேட்பாங்க. 6% உங்களுக்கு வரி கட்டணும். இந்த பள்ளிவாசலுக்கு 100,000 ரூபா வருமானம் வந்தால் 6,000 ரூபா நம்ம வந்து வக்ஃபு போர்டுக்கு செலுத்தணும். வருமானம் வரக்கூடிய பள்ளிவாசலுக்கு இது வக்ஃபு போர்டுன்னு வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்துக்களுடைய கோயில்கள்லாம் ஒருங்கிணைத்து அறநிலையத்துறை அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் எல்லாம் சேராது. சிதம்பரம் மாதிரி சில தனியார் கோயில்கள்லாம் இருக்குது, அதை போய் அறநிலையத்துறை கேட்க முடியாது. அந்த ஐயர்கள் மட்டும் அதை சொந்தம் கொண்டாடி சாப்பிட்டு அதுக்கு தனி கேஸ் நடக்குது. சிதம்பரம்லாம் எங்களுக்கு தனி சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இதில் வராது, அறநிலையத்துறை கீழே வராது. அப்போ அறநிலையத்துறைன்னு ஒன்றை அமைத்து கோயில்களை எல்லாம் அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு விஷயம், கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒன்று அமைக்கவே இல்லை. முதல் அடிப்படை விலைங்கிட்ட தான் புரியும். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வக்ஃபு போர்டு மாதிரி அரசாங்கத்தின் பிடி கிடையாது. அறநிலையத்துறை மாதிரி இந்துக்களுக்கு இருக்கிற பிடியும் அவங்களுக்கு கிடையாது. அந்தந்த ஊரில் உள்ள பாதிரியார்கள் அவங்க கையில் வச்சுக்கிருப்பாங்க. கவர்மெண்ட் தலையிட முடியாது. கிறிஸ்தவர்களை பொறுத்து அது பங்கு தந்தைமான அவருக்கு பேர், பங்கு தந்தைனா ஷேர் வாங்கி அவருக்கு தான் பங்கு தந்தவர். அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் அரசுக்கு எந்த ரோலுமே கிடையாது. வெள்ளையர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தினால அவங்க அதில் தலையிடாமல் விட்டுட்டாங்க. இதுதான் மூணு இருக்குது. இப்போ இந்த வக்ஃபு போர்டில் வரல வருமானம் இருக்குதுல்ல, அந்த வருமானத்தை எடுத்து இந்துக்களுக்கு செலவழிக்க மாட்டாங்க. வக்ஃபு போர்டு வருமானத்தை எடுத்து இந்துக்களுக்கு செலவழிக்க மாட்டாங்க. இந்த பள்ளிவாசல் பராமரிப்பு போக்குவரத்து செலவழிக்கிறாங்க. அறநிலையத்துறையுடைய வருமானத்தை எடுத்து இந்துக்களுக்கு தான் செலவழிப்பாங்க. இந்து சமுதாய சம்பந்தப்பட்ட கோயிலில் சத்துணவு வழங்குறது, கோயிலில் மதிய சாப்பாடு போடுறதுன்னு பல விஷயங்கள்லாம் ஜெயலலிதாலாம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கோயில் சொத்தை எடுத்து கொடுப்பாங்க. கோயிலுடைய அந்த வருமானத்தை எடுத்து பள்ளிவாசலுக்கு தரமாட்டாங்க. முஸ்லீமுக்கு உதவி செய்வதற்கு கடன் உதவி கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, கோயில் சொத்தை எல்லாம் எடுத்து அரசாங்கம் எடுத்துக்கிறது. அவங்க விலகம் அரசாங்கம் எடுத்தாக்கா மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. தனித்துறை அது. அரசாங்கம் தன்னுடைய பொது சொத்தில் போய் சேர்க்காது. அறநிலையத்துறைன்னு தனி டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே அந்த பணம் இருக்கும். அது அறநிலையம் சார்ந்த விஷயம். அதுக்கு தனி அமைச்சர் இருப்பார், அதுக்கு தனி அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க எதுக்கு அவங்க செலவழிப்பாங்கன்னு கேட்டால், பொதுவான ரோடு போடுறதுக்கு, பொதுவான வசதிகள்லாம் செய்ய மாட்டாங்க. அது அனைவருக்கும் உள்ள விஷயம், அது அரசாங்கம் செய்கிறது. அவங்க எதுக்கு செலவழிப்பாங்கன்னு கேட்டால், கோயில் கும்பாபிஷேகம், நலிவடைஞ்ச கோயில் இருக்கும், பூசாரிகளுக்கு சம்பளம் பத்தாமல் இருக்கும், பூசாரிகள் சம்பளத்தை கூட்டுறது, வழிபாடு இல்லாத இடங்களுக்கு வந்து அதுக்கு வழி உதவி இப்படிலாம் செய்வாங்க. அப்போ கோயில் பணத்தை எடுத்து என்ன செய்வதில்லை, வந்து முஸ்லீம்கோ அல்ல அனைத்து மக்களுக்குமோ செலவு செய்கிறதில்லை. ஆனால் அரசாங்கம் கையில் வச்சுருக்கும், அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும், அது தனி டிபார்ட்மெண்ட். அது மாதிரி வக்ஃபு எடுத்து இல்லை இருக்க மாட்டாங்க. வக்ஃபு போர்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் சாலை போட போகிறோன்னு எடுப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. வக்ஃபு கொண்டால் இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு இந்த பேசிமாவுக்கு ரூபாயெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, மோதினாருக்கு இந்த உதவி அதெல்லாம் அதுலேருந்து தான் கொடுக்குறாங்க. அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. இந்த குருக்களுக்கு கொடுக்குறது அதுலேருந்து தான் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கே தவிர, கோவில் சொத்தை எடுத்து என்னமோ எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரி, உங்கள்கிட்ட வாங்குற மாதிரி எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க வக்ஃபு சொத்தை. அது அவங்களுக்கு தெரியலை. கிறிஸ்தவர்கிட்ட தான் வாங்குறது இல்லை, அதை முஸ்லீம்கிட்டையும் வாங்குறாங்க, இந்துட்டையும் வாங்குறாங்க. இந்துட்ட வாங்குறது வந்து அறநிலையத்துறைக்கு போகும், முஸ்லீம்கிட்ட வாங்குறது வக்ஃபு போர்டுக்கு போகும். அந்த வக்ஃபு போர்டில் உள்ள செலவழிக்கிறது சட்டம் இருக்கிறது, அது சார்ந்த விஷயங்களுக்கு செலவழிப்பாங்களே தவிர பொதுவான அனைவருக்கும் உரிய விஷயத்துக்கு செலவழிக்க மாட்டார்கள். இதுதான் அந்த பொது சொத்துடைய சட்டம். அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் செய்வதாக இருந்தால் அரசாங்கம் வந்து இந்த சலுகை கொடுக்குறதுல அதில் நீங்கள் பாரபட்சமாக இருக்க நீங்கள் பார்க்கலாம். எல்லா கோயில்களுக்கும் அவங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாங்க, கிராம கோயிலுக்கெல்லாம். அது அரசாங்கத்தில் உள்ளது, அது அறநிலையத்துறையிலேருந்து பணம் செலுத்தணும்ல. மின்சாரம் செய்கிறதா இருந்தால் மின்சாரம் அரசாங்கம் காசுக்கு வாங்குது, விலைக்கு வாங்கி தான் மக்களுக்கு தருது. அப்படிங்கும் பொழுது அந்த இலவச மின்சாரம்ங்கிற வகையில் நலிவடைஞ்ச கோயில்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஏன் கொடுக்குது?
அறநிலையத்துறையில் பணம் இருக்கல அதுலேருந்து கொடுக்க வேண்டிய நம்ம கேட்கல. அதெல்லாம் இவங்க இப்போ கேட்பாங்க, நமக்கு அந்த குறுகிய எண்ணம் கிடையாது. கோயில் இது எடுத்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தவறுங்கிறது சொல்ல வர்றேன். அதே மாதிரி இப்போ இந்த மயிலாப்பூர் இருக்குது, தெப்பக்குளம் இருக்குது, வறண்டு போயிடும், அந்த தண்ணி இருக்காது. தெப்பத்துக்கு தண்ணி வேணும். தண்ணிக்கு என்ன செய்வாங்க, மாநகராட்சி லாரியில் கொண்டு வந்து குடிக்கிறக்கூடிய தண்ணி கூட நிரப்பாங்க. குடி தண்ணி இப்போ தட்டுப்பாடில் மக்கள்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ மாநகராட்சி என்ன செய்யணும்னா, குடி தண்ணீரை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய குடி தண்ணீரை கொஞ்சம் நேரத்து ஒரு விழாவுக்காக வேண்டிய இந்த தெப்பக்குளத்தை நிரப்புவாங்க. இது இதுக்கு அறநிலையத்துக்கு காசு கொடுப்பாங்களா? இல்லை. இது அரசாங்கத்தினுடைய கடமையாக இதுதான். அரசாங்கத்திலிருந்து இதுக்கு தான் செலவழிக்கிறாங்க. இதை நாங்கள் குறைக்கிறாங்க சொல்லலை. அந்த குறுகிய எண்ணம் எங்களுக்கு இல்லை, கேட்குறதுக்காக சொல்கிறோம். நாங்கள் அவர் பெரும்பான்மை மக்கள்கிட்ட சரி சம செஞ்சு இதை போய் பிரச்சனை ஆகிக்கிட்டு மத நல்லிணக்கம் இதனால் கெட்டுற வேணாம் அப்படி நான் மற்ற தீக்காக்காரங்க அவங்களாம் பேசுவாங்க. நாங்கள் இதை பேசி இதனால் ஒரு நல்லிணக்கம் இது கடணும்னு சொல்லி முஸ்லீம்கள் யாரும் இதெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டோம். காவிரியில் விவசாயத்து தண்ணி இல்லைம்மா, ஆடிப்பெருக்குன்னு திறந்து விடுவாங்க. ஆடிப்பெருக்குன்னு ஒரு பண்டிகை, அந்த ஆடிப்பெருக்க அதில் ஆடியில் இப்போ வந்து ஏதாவது பூஜை செய்யணும் தண்ணிக்குன்னு சொல்லி அந்த தண்ணி விவசாயத்துக்கு உதவாது. தண்ணி விட்டால் கண்டினியூ வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். ஒரு நாள் திறந்து விட்டால் நாசம்தான் அது. அப்போ ஒன்றுக்கு இல்லாமல் தண்ணி வீணாக பண்ணாலும் பரவாயில்லை. அதெல்லாம் நான் கேட்கவா செஞ்சோம், நான் கேட்கலை. அப்போ நிறைய செய்கிறாங்க. அதனால் இவங்க கோயில் வருமானத்தை எடுத்து எல்லாத்தையும் செலவழிக்கிறா சொல்கிறது அப்படிலாம் பொய் சொல்கிறாங்க. அப்படிலாம் இப்போ செலவழிக்கிறது இல்லை. அரசாங்கம் எடுத்துக்கிறது கோபமாக இருந்தால் அரசாங்கம் எடுக்கான்னு சொல்லிட்டு போங்க. அரசாங்கம் எடுத்து அறநிலைத்துறையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அரசு எடுத்து மக்களுக்கு எந்த மக்களுக்கு இல்லை, மக்களுக்கு கிடையாது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அதிகாரிகள் நல்லா சாப்பிட்றாங்க. அவ்வளவுதான், அதை கேளுங்க. வேணும்னா அறநிலைத்துறைன்னு வைத்துக்கொண்டு இந்த ஐயர்களும் குருக்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுக்கு பதிலாக இவன் உண்டியில் என்ன எடுத்துகிட்டு போய் இவங்க நல்லா ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார்? அறநிலைத்துறை அதிகாரி. வக்ஃபு போர்டில் எப்படி தான் இருக்குது. வக்ஃபு போர்டில் மக்களுக்கு செய்கிறது கிடையாது. வக்ஃபு போர்டு அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அது வேண்டாம், கண்டிக்கிற விஷயமா இருக்கலாமே தவிர, இந்த முஸ்லீமுடைய சொத்தை எடுத்து இந்துக்கோ, இந்துடைய சொத்தை முஸ்லீமுக்கு கொடுக்குற டாப்பிக்கே அதில் வரவே இல்லை. ஓ, இவங்க சேர்க்கிற பணத்தை இவங்க தின்றாங்க, அவங்க சேர்க்கறது அவங்க தின்னுறாங்க. அவ்வளோ தின்றாங்க. யார் நான் மக்களுக்கு கொடுக்குறது? மக்களுக்கு கொடு. அந்த அந்த ஊழல் இருக்குது. நாங்களும் சேர்ந்து சென்றவரும் சேர்ந்து பேசுவாங்க. அது வக்கு போட ஒழிச்சிருவோம். அந்தந்த ஊர்க்காரன்ட்டு தான் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணுவோம். மக்களுக்கு பயந்து ஒரு பள்ளிவாசலில் அந்த ஊர்க்காரன் நிர்வாகம் பண்ணான்னு சொன்னால் அவன் ஊழல் பண்ணால் நல்ல சட்டை பிடிச்சி கேட்பான். அரசாங்கையில் இருந்தால் போடா நான் அப்படி லஞ்சம் கொடுத்து அதில் அவனே தக்க வச்சுக்கிடுவான். அந்த மாதிரிலாம் நடக்குது. பள்ளிவாசலில் சொந்தமான இத்தனை கடைகள் கட்டுவாங்க. கடைகள் கட்டி சொந்தக்காரன் 25 ரூபா வாடகை விடுவாங்க. அது 50,000 ரூபா வாடகை வரும் அந்த இடம். வெறும் 25 ரூபா, 25,000 இல்லை, 25 ரூபாய்க்கு வாடகை விட்டு இவன் வக்கு அந்த வக்கு போடு ஆளுக்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் அந்த அறநிலைத்துறைக்கு நடக்குது. கோயில் இடத்துலாம் வச்சு செய்கிறாங்க. அந்த முறைகேட்டில் கோவம் வந்து அதுக்கு எங்களுக்கு கோவத்துக்கு திருப்புறீங்க. இதை உங்களுக்கு அந்த கோயில் சம்மந்தமாக இருந்தால் முஸ்லீமுக்கு எதிராக உள்ள கேள்வியாக இதே ஆக்குறீங்க. நீங்கள் அரசோட ஃபைட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வேண்டிய அரசு இருக்குது. இப்போ எடப்பாடி தான் அவங்க சொன்னீங்க, உங்கள் ஆள் தானே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ மோடியுடைய ஆள் தானே உட்காந்துருக்காரு. நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ள வேலையை பாருங்கள். இதையும் முஸ்லீமுக்கு எதிராக ஏன் திருப்புறீங்க? இதை முஸ்லீமுக்கு எதிராக என்ன ரோல் இருக்குது? அப்படியே நாங்கள் ஒரு பேச்சுக்கு கோயில் சொத்தை எல்லாம் எடுத்து எங்களுக்கு தந்தால் எங்களுக்கு என்ன அதில் ரோல்? திருப்பி எல்லா கேள்வியும் இதை கேட்பானா? அவங்க கேட்குற அனைத்து கேள்வியிலையும் எங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? அவன் செலவழிச்சான்னா நாங்கள் இப்போ செயலவழிக்க இல்லை. நெசம்னு வைத்து கொண்டா கூட இதை எங்கள்கிட்ட கேட்குறீங்க. கொடுக்காருன்னு அவன் போய் கேளுங்க. கோயில் சொத்தை எடுத்து முஸ்லீமுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறாங்கன்னு வந்தால் இந்த எங்கள் முஸ்லீம் மேலே அவனுக்கு கோவம் வரணும். நாங்கள் பறிச்சிக்கிட்டு போனால் அவனுக்கு கோவம் வரணும். அரசாங்கம் அப்படி கொடுத்தான்னு சொன்னால், கொடுக்கல கொடுத்தான்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் அரசாங்கத்தில் இருக்கணுமா எங்கள் மேலே இருக்கணுமா? எங்கள் மீது வெறுக்க இதை தூண்டி விடுறீங்க மக்களை. எங்களுக்கு சம்பந்தம் இல்லையே, நாங்களும் போய் கேட்டோம் தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தரவும் இல்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் முஸ்லீமுக்கு சம்மந்தம் இல்லாதுன்னா ஒரு கேள்வி ஆக்குறாங்க. இதெல்லாம் உங்களுடைய மனக்குறைகளாக இருந்தால் அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியதுதான். இது சொல்லும்போது விஷயம் நினைவு வருது. இந்த வக்ஃபு போர்டில் 2-3 வருஷமாக தலைவர் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நாட்டிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வக்ஃபு போர்டு இருக்குது. ஆமாம், கோர்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப நாள் ஆள் இல்லாமல் தான் இருக்குது. ஆமாம், தடை விதிச்சிருக்கிறாங்க.